ஒடுங்காலுகி உள்ள முருகி பாடுங்காலிசை பாட வந்தேன் பரமுருளே. தம்பி ஏடும்பான் எழுத்துலனுவான் இறைவாவும் தமிழிசையை பாடும்படி. என்ன பாடிக்கிட்டே வர? காளி பயங்கிரி சூனிமதாங்கினி கண்ணில் தெரிகின்றாள், கண்கள் சிவந்தில் மண்ணம் எழுந்துருது காட்சி தருகின்றாள். இந்த பேப்பர் பாரு. என்ன காவிரி தண்ணி கழிச்சிருச்சா? அதுக்கு தம்பி நம்ம பாட்டுல வாங்கிக்கலாம். தேவை நமக்கு பேப்பரை பாரு. உன் வாயில சிமெண்ட் வச்சு பூச. அதேதான் சிமெண்ட் பிரச்சனை தான். அடுத்து கட்ட போற சின்ன வீட்டுக்கு இதே சிமெண்ட் தான். ஆஹா, அதுக்குதான் சொன்னாங்க தம்பி, வேட்டி மேல முள்ளு போட்டாலும் முள்ளு மேல வேட்டி போட்டாலும் கிளிய போறது என்னமோ இந்த பேப்பர் தான். ஐயோ, டேய் ராம்கோ சிமெண்ட்க்கு போன் பண்ணு. ஐயா ஐயா, இவங்களை பாத்துறீங்களா ஐயா? ஓ அனுவா, மேல போயிட்டாங்க. மேல போயிட்டாங்களா? கட்டிடத்து மேல போயிட்டாங்க. காலம் காத்தால வந்து கழுத்து இருக்கிறேன். நம்ம ஆளுக்கு போற கட்டிடத்தை சுத்தி இல்லைங்கடா. நான் மேல போயிட்டு ஒரு முடிவோட வர்றேன். போகடா. அலெக்ஸ், என்னோட ஆசை என்ன தெரியுமா? என்ன? நாம அவசர அவசரமா கல்யாணம் பண்ணிக்கணும், அவசர அவசரமா குழந்தைய பெத்துக்கணும். குழந்தை உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? ஆமா அலெக்ஸ், நான் குழந்தையா இருக்கும் போது அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்பா விட்டுட்டு போயிட்டாரு. நமக்கு நீ யாருமே இல்ல. நம்மள சுத்தி நிறைய குழந்தைங்க, நிறைய உறவுக்காரங்க. எனக்கு இந்த தனிமை பிடிக்கல. எனக்கு பெண் குழந்தை ரொம்ப பிடிக்கும். பெத்து கொடுக்குறியா? என்ன மாதிரியா? இல்ல, முதல்ல நீ அண்ணி மாதிரி, ரெண்டாவது உன் மாதிரி. ரெண்டாவது எனக்கு பொண்ணு வேணும், பையன் வேணும். உன்ன மாதிரி பத்துக்குமா? நல்லா பத்துக்க. உன் சௌரியத்துக்கு பத்துக்கு தாயி. நாம ரெண்டு, நமக்கு ரெண்டுங்களாம் தேவையில்ல. நிறைய பத்துக்க. அது ரெண்டு என் கூட நான் வளர்க்கு நல்லபடியா. அப்பு, என்ன போ அப்படி பாக்குறீங்க? நீங்க இன்னைக்கு ஆள் நான் இல்லப்போ. நான் இல்ல, உங்களை மாதிரி நானும் ஒரு அனாதான். ஒரு அனாத நிச்சயம் இன்னொரு அனாதைக்கு துரோகம் பண்ண மாட்டாப்பு, துரோகம் பண்ண மாட்டான். ஐயன் நாட்டை உழைச்சது எவ்வளவு பெரிய தப்புங்கிறது இப்பதான் எனக்கு தெரியுது. பாவம், இந்த மாதிரி அப்பாய் பொண்ணுக்கு நான் பண்ண துரோகத்துக்கு கடவுள் நிச்சயம் எனக்கு தண்டம் தருவாமா? நிச்சயம் தருவான். வேற வழி இல்லாம தான் நான் போய் வேலை பார்த்தேன். சரி, ஆளா இருக்கட்டும், கீழே பெரிய கூட்டமே இருக்காங்க. நீங்க இந்த பொண்ணை கூட்டிட்டு இந்த பக்கமா போயிருங்க. இங்க பாருங்க, வீல் கையனா நான்னா. நீங்க போயிட்டு வாங்க. போ, போங்க போங்க. போயிட்டு வாங்க மாப்பிள்ள, போயிட்டு வாமா. அம்மா என்னை மறந்துடா தாயி. தைரியமா எத்தனை பத்துக்க. ஆடிக்கு பத்தாம் சரி, பத்துக்கிட்டாலும் சரி, பத்துக்க. டேய் மேல இருக்காங்கடா, சீக்கிரம் வாங்க. ஆமா வாங்க, பாக்கலாம். அனுவை கொடுத்துரு. உனக்கும் எங்களுக்கும் தகராறு வேணாம். இவாரு அனுவை நான் கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு எனக்கு தகராறு தான், என்ன பண்ணுவேன்? என் கைக்கு வேலை தர வேண்டியிருக்கும். அப்போ நான் காலால பாத்துக்கிறேன். வாங்க. அலெக்ஸ், என்னாச்சு? ஒண்ணு இல்ல. ஏன்ற? ஏன் நம்ம போற இடம்லாம் இப்படி ஆகுது? இவாரு போர்க்களத்தில் இறங்கியாச்சு, இதெல்லாம் சந்திச்சுதான் ஆகணும். இனிமே இந்த இடத்துல இருக்கிறது நல்லதில்ல. பாப்பலாம். அலெக்ஸ், சாரி அலெக்ஸ், என்னால தான உனக்கு இவ்வளவு கஷ்டம். இந்த லொள்ளு தானே வேண்டாங்கிறது. வேலை கட்டி தொந்தரவு பண்ண பல்லெல்லாம் உடைச்சிருவேன். மேஸ்திரி, ஒரு தத்துவம் சொல்லட்டுமா? நீ பல்ல இல்லாத பொறுவன் ரெண்டு. ஒண்ணு பிறந்த வயசு, இன்னொன்னு போற வயசு. எப்படி பேசாம போடா. இந்த சிச்சுவேஷன்ல ஒரு கவிதை சொல்லணும்னா எதுவும் சொல்லணும். போடா அப்பா. அரே மீனா, காதல் ஜோடி. நீ பண்றீங்க? நீங்க போட்டு கடை அடிச்சு போட்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனால அகில இந்திய ஹோட்டல் சங்கமே என்னைய தேடிட்டு இருக்கு. ஐயோ, அப்படியா? இந்த சிச்சுவேஷன்ல ஒரு கதை சொல்லட்டா? சொல்லு பாப்போம். வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் பார்க்கணும். போர்க்களம் மாறலாம், போர்கள் தான் மாறுமா. அக்கா, நம்ம கவிதை எப்படி? எங்கயோ கேட்ட மாதிரி இல்ல. எழுதிட்டாங்களா? இடமாட்டாங்க போல இருக்க. இந்த லொள்ளு தானே வேண்டாங்கிறது. அது சரி, உங்க கால் பையன் என்னாச்சு? எங்க போறதா உத்தேசம்? என்ன இது புடிங்க, ரெண்டு பேரும் புடிங்க. கண்ணு முடுங்க, கண்ணை திறக்க கூடாது. அம்மா, இவங்க ரெண்டு பேருக்கும் கண்ணு தெரியாதுமா. பிச்சை டேய் போடாங்க. அம்மா பல்லல கழுற ராஸ்கல். ஏண்டா நாங்க பிச்சை எடுக்க ரேஞ்சா? பிடிக்கலையா?
வேற ஐடியா சொல்டா. அப்பா சாமி, நீ ஐடியா இல்லாத நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவா. அம்மா ஒரு நிமிஷம். ஹலோ ரஃபிக், நான் தான் பேசுறேன். அலெக்ஸ், எங்க இருந்து பேசுறேன்? ஐ ஆல் ரைட், அனுப்புறா இருக்கா? எல்லாம் நல்லா இருக்கும். ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். என்ன வேணும் சொல்ற? உனக்காக என் உயிரை கொடுப்பா அலெக்ஸ் சொல்றா. கொஞ்சம் பணம் வேணும். பணமா? எவ்வளவு? எங்க வரணும்? ஓகே, நாளை காலை கொச்சின்ல மீட் பண்ணுவோம். சரி, நாளை கொச்சின்ல பார்க்கலாம். பாய். இருங்க, இந்த இடத்த பாக்கும்போது ஒரு கவிதை வருதுனே. இங்க சொல்லு. ஐயோ வேணாம், தரக்காது. என்னோட பெரிய இன்சகம் அறுவே. அக்கா ஒரே ஒரு தடவை கேளுங்க, சொல்லும் போல இருக்குக்கா. சொல்லி தொல. என்னடா முறைக்கிற? டேய், டாக்ஸிக்கு கிளீனர் வச்சு ஒரே டிரைவர் நான் தாண்டா. எவனால வண்டியில வந்து ஏறானா? இதெல்லாம் அப்பவே சொன்ன வேணாம்னு கேட்டிங்களா? இதெல்லாம் பிளடி டப்பாங்க. இப்பலாம் ஆட்டோ தான் மவுஸ். இத வாங்கினாலாவது நீ ஒளிவேன்னு நினைச்சேன். கருமம் புடிச்சு என் கூடவே ஓட்டிட்டு இருக்கிறீங்க. ஹலோ மிஸ்டர் டேவிட். ஹலோ டிவி. எப்படி சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே கவிதை. ஆமா, நீங்க எப்படிங்க கொச்சின்ல? கொச்சின் இந்தியாவில் தான் இருக்கு, வரக்கூடாதா? பாரு, இந்த நாய் சீட்டிங் பண்ணிருச்சு, அதனால என் சீட்டை கழிச்சாங்க. மாமியார் வீடு இங்க தான் இருக்கு, அவங்க வாங்கி கொடுத்த வண்டி தான் இது. ஆமா, நீங்க எங்க? அதுல அப்புறம் சொல்றேன். டாக்ஸி கார். ஓ, நம்ம டாக்ஸிலே போலாமே. முதல் சவாரி வாங்க. பாத்த போடா, சீக்கிரம் போங்க. பாஸ், கம் ஆன், போ. எங்க?